ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 2 ஸ்லோகம் 33வது ஸ்லோகம் படிக்க போகிறோம். போன ஸ்லோகத்தில் அந்த யுத்தம் என்பது எவ்வளவு பெரிய நன்மைகரமானது, அது நமக்கு வாழ்க்கையில் உனக்கு எவ்வளவு பெரிய ஒரு சுகத்தையும் சந்தோஷத்தையும் நன்மைகளையும் தேடித்தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணார். அட்வான்டேஜஸ் ஆஃப் டூயிங் தி வார். இப்போது இந்த ஸ்லோகத்தில் இன்னும் அடுத்து வர்ற 2-3 ஸ்லோகங்கள்லையும் ரொம்ப விரிவாக இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை நீ வெல்கம் பண்ணாமல் நீ எஸ்கேப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுனால ஏற்படக்கூடிய விபரீத விளைவுகள், தீமைகள் என்னென்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. அதை நம்ம படிப்போம். இப்போ இதுலேருந்தே நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ஒரு பிரச்சனை ஒன்று வந்துருச்சு அப்படின்னா, பொதுவாக இங்கிலீஷில் ஒரு சூப்பர் வேர்டிங் இருக்குது, அது என்னென்னா எவ்ரி டிஃபிகல்ட்டி இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு பிரச்சனையும் அவன் வாழ்வின் அடுத்த படிக்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லப்படும். சரியா? அதைத்தான் போன ஸ்லோகத்தில் அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணார். உனக்கு இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கவே கிடைக்காதுடா, அப்பேற்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி. அஃப்கோர்ஸ் இட் இஸ் அ டிஃபிகல்ட்டி, பட் தட் இஸ் அ பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இன் எவ்ரி டிஃபிகல்ட்டி தெர் வில் பி அன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். இப்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீ பயன்படுத்திக்கிட்டால் எவ்வளோ நன்மைகள் வரும் அப்படிங்கிறது ஒரு சைடு இருக்கு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீ மிஸ் பண்ணினா உனக்கு என்ன கெடுதல் வரும் அப்படின்றது சேர்த்து சொல்கிறார். இட் இஸ் நாட் தட் எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வேணாங்க, எனக்கு அந்த ஒரு வாய்ப்பும் வேணாம், நான் முன்னேற வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு நீ அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணினாமல் இருந்தேன்னா உனக்கு தீமைகள் எதுவும் விளையாது என்று நினைத்து விடாதே. அந்த சுதர்மம் என்ற ஒரு விஷயத்தை நீ அனுஷ்டிக்க, ஏதோ ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்றதுக்காக நீ சுதர்மத்தை விட்டுட்டு போகிறேன்னு நீ சொல்கிறேன். அந்த கஷ்டம்ன்றது ஆப்பர்ச்சுனிட்டின்னு நான் சொல்கிறேன், உனக்கு புரியலைங்கிறேன். இப்போ அந்த கஷ்டத்துக்கு பயந்துட்டு நீ வெளியே போகலான்னு நினைக்கிறியே, அப்படி வெளியே போயிட்டா மட்டும் நீ நிம்மதியாக இருந்துடுவேன்னு நினைக்கிறியா? அது எவ்வளவு பெரிய தீமைகளை உனக்கு தேடித்தரும் அப்படிங்கிறத நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம குரு ஆரம்பிக்கிறாரு. இப்படிப்பட்ட யுத்தத்தை கை கொள்ளாமல் விட்டு உண்மையில்லாத ஒரு விஷயத்தை மனதிலே நினைத்து கொண்டு அதற்காக தர்க்கித்து கொண்டே இருப்பாயே ஆனால் நீயே உன்னை நாசம் செய்து கொண்டவன் ஆவாய். ஆக்சுவலாக இப்போது இவ்வளோ பெரிய ஒரு யுத்தம் முன்னாடி நிற்கிது, அது உனக்கு கஷ்டமாக இருக்குது, தாத்தா இருக்காரு, குரு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நைஸாக விலகி ஓடலாம் அப்படின்னு நினைக்கிற. ஆனால் அப்படி விலகி ஓடினால், அப்படி விலகி ஓடணும்னு நினைக்கிறதுக்கு என்ன காரணன்றது அழகாக சொல்கிறாரு. உண்மை இல்லாத ஒரு விஷயத்தை மனதிலே நினைத்து கொண்டு. அவன் நினைச்சது என்ன, என்ன குருவையும் தாத்தாவையும் கொள்வது பாவம், என் குலத்தாரை கொள்வது பாவம், ஸோ இந்த மாதிரி பாவம் பாவம் பாவம்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை சொன்னான். ஆனால் அவர் வந்து இப்போ நம்ம குரு என்ன சொல்ல போகிறாருன்னா, நீ இப்போ இங்கே போர் பண்ணாமல் இருந்தாதாண்டா மிகப்பெரிய பாவம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரும்போது நீ நினச்சிக்கிட்டு இருக்கிறது உண்மை இல்லை அப்படிங்கிறார். ஸோ அந்த போர் வந்து நம்ம பண்ணினா பாவம்னு நினைக்கிறான் இல்லையா, அது உண்மையே கிடையாது. ஸோ உண்மையில்லாத விஷயத்தை நினைத்து கொண்டு நீ வந்து வெளியே போகணும்னு நினைக்கிறேன். ஒரு சென்ஸ் இருக்கணும், ஒரு லாஜிக் இருக்கணும், ஒரு ட்ரூத் இருக்கணும் நீ வந்து செய்ய மாட்டேன்னு சொல்கிறதுக்கு. ஆனால் உன்னுடைய இதில் எந்த விதமான லாஜிக்கும் இல்லை, சென்ஸும் இல்லை, அதில் வெறும் பாவம் தான் இருக்கின்றது. அப்படி ஒரு ஒரு விஷயத்தை நீ என்னவோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு, என்னமோ லாஜிக் இருக்கிற மாதிரி இது பாவம்னு நீயா நினச்சிக்கிட்டு நான் வந்து போர் பண்ண மாட்டேன்னு எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிறேன். ஸோ அதைத்தான் உண்மையில்லாத விஷயத்தை மனதிலே நினைத்து கொண்டு. பொதுவாக நம்ம லைஃப்பில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நாம் நாமளாக இருத்திட்டு கற்பனை பண்ணிவிட்டு அந்த விஷயத்தை பண்ணாமல் எஸ்கேப் ஆகிடுவோம். சரியா? இப்போ ஒன்று முன்னாடி வந்துருச்சு, ஒரு பிரச்சனைன்னு வந்துடுச்சு, நீ தான் சால்வ் பண்ணணும்னு ஆயிடுச்சு, போக வேண்டிதானே. சிந்திப்பான் 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 சிந்திப்பான், ஒன்று கூட அதில் லாஜிக் இருக்காது. இப்படி ஒரு 1008 சிந்தனையை பண்ணிவிட்டு அதில் எதுவுமே உண்மை இருக்காது, அதை நொண்டிச்சாக்க சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த விஷயத்தை தான் இங்கே சொல்கிறாரு. நீ இதுவரைக்கும் 1வது அத்தியாயத்தில் பேசினையே அவ்வளவுமே ஒரு நொண்டிச்சாக்குக்காகத்தான் பேசியிருக்கின்றாய். அதெல்லாம் உண்மை இல்லாத பேச்சு. பிரச்சனை உனக்கு லாக்கு, துரியோதனன்ட்ட லாக், ஐ மீன் துரோணாச்சாரியார்கிட்ட லாக்கு, பீஸ்மர்கிட்ட லாக்கு. பேசிக் ட்ரூத் அதுதானே. அதை விட்டுட்டு என் தம்பிங்களை கொல்லவா, என் குலத்தை அழிக்கவா, ஆஹா ஓஹன் டைலாக்லாம் எதுக்கு? ஏன் அந்த சபதத்தை போடும்போது அந்த டைலாக் இல்லையா, அவன் அழிச்சே தீருவேன்னு சொல்லும்போது? ஸோ அப்போ நீ ஆக்சுவலே ஒரு லாக்கில் இருந்துக்கிட்டு, ஆனால் அடுக்கிற பெரிய ஒரு ஞானி மாதிரி 1வது அத்தியாயத்தில் அது எல்லாமே உண்மை இல்லாத பேச்சு அப்படின்னு சொல்கிறார். சரியா?
ஏன்னா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அண்டர்லைன் தட் வேர்டு. உண்மையில்லாத விஷயத்தை நினைத்து நினைத்துத்தான் செய்ய வேண்டிய கடமையே நம்ம செய்யாமல் போயிடுறோங்க. இன்னைக்கு நீங்கள் எவ்வளவோ விஷயங்கள் நம்ம செய்ய வேண்டியது இருக்கும், ஆனால் அது உண்மையில்லாத விஷயங்கள் பலவற்றை நினைத்து கொண்டு நாம் செய்யாமல் விட்டுவிடுகின்றோம். இன்னைக்கு காலையில் கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, எனக்கு இந்த மாதிரி மூட்டு வலி அது இது இருந்ததுன்னா இதுக்கேற்ற மாதிரி இது இதெல்லாம் பண்ணுங்கள் இது இதெல்லாம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்கிறப்போ உண்மையில்லாத பல விஷயத்தை யோசித்து விட்டு தேவையில்லைன்னா அதை பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது அதை பண்ணக்கூடாதுன்றதுக்கு ஏதாவது நாலு காரணம் வேணும்ல. உண்மையில்லாத பல விஷயங்களை யோசிச்சுட்டு அதை பண்ணாமல் விட்டுறது, எஸ்கேப் ஆகிறதுக்கு நமக்கு உண்மையில்லாத பல விஷயங்கள் தேவைப்படுது. அதை நினச்சி நினச்சி நம்ம வந்து என்ன செய்யணுமோ அதை விட்டுடுறோம். சரியா? ஆனால் நம்ம என்ன நினச்சிப்போம்னா, அந்த ஃபஸ்ட் அத்தியாயத்தில் அவன் பேசின பேச்செல்லாம் உண்மையானு நினச்சிக்கிறான். ஸோ அது எல்லாமே சாக்கு அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்க ட்ரை பண்ண சொல்கிறாரு. உண்மை இல்லாத ஒரு விஷயத்தை மனதிலே நினைத்து கொண்டு அதற்காக துக்கித்து கொண்டிருப்பாயே ஆனால், அப்படி நீ வந்து இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்க, கடைசியில் அவங்கள கொல்லவா அப்படின்னு நினச்சிக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு என்ன டிசிஷன் எடுக்கணும்னு தெரியாமல் நீ பாட்டு ஒரு துக்கப்பட்டுக்கிட்டு இருக்க. இது என்ன பண்ணுன்னா, நீயே உன்னை நாசம் செய்து கொண்டவன் ஆவாய். ஸோ டோட்டலாக உன்னையே நீ அழித்துக் கொள்கிறாய் அப்படின்னு சொல்றார். நம்ம பேசிக்கலி மனமா சூழலா, ஒரு மனிதனின் சுகதுக்கத்தை நிர்ணயிப்பது மனமா சூழலா அப்படின்னு கேட்டா, அது என்ன சிச்சுவேஷன் முன்னாடி வந்தாலும் சரி அதை நீ எப்படி உன் மனசிலே அணுகுகின்றாய் என்பதை பொறுத்து அது வரமாகவும் அல்லது சாபமாகவும் மாறுகிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த இடத்துல இப்போ ஒரு சிச்சுவேஷன் முன்னாடி வந்திருக்கு, ஆனால் உன்னுடைய மனசு அது எப்படி எடுக்கணுமோ எடுத்துக்கிட்டா வரம்னு சொன்னேன், ஆனால் உன் மனசு சாபமாலே எடுக்குது. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிக்காம நீ இதுலேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறியே, உனக்கே நீ எதிரியாக, உனக்கே நீ பகைவனாக, நீ வந்து மாறுற மாதிரி இல்லையா? ஸோ இன்னைக்கு நம்ம குட் மார்னிங் மெசேஜில் கூட அதுதான் வந்திருக்கும், எனக்கேன எதிரிகள் யாரும் இல்லை என்று எண்ணி என்னை நானே எதிரியாய் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரெண்டு வரிகளுமே நம்ம மனமா சொல்லவனுடைய அற்புதமான வரிகள். எனக்கு நானே நண்பனாக இருக்கின்றேன், எனக்கு நானே எதிரியாக இருக்கின்றேன்னு சொல்லக்கூடிய அந்த வரிகள். ஆனால் இந்த இடத்துல இனி இந்த யுத்தத்தை நீ பெர்சீவ் பண்ணுற விதம்ங்கிறது, உனக்கு நீ எதிரியால நீ பெர்சீவ் பண்ணிட்டு இருக்க, இதை நீ ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணி அப்ளிப் ஆகணும் அப்படின்னு நினைக்காம இதை நீ வந்து வேற மாதிரி திங்க் பண்ணும்போது அது உனக்கே பெரிய துக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக நீ செய்து கொண்டிருக்கின்றாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உன் பெரியவர்கள் தேடி வைத்த தனத்தையும் நீ போக்கிக் கொள்வாய். உன் பெரியவர்கள் தேடி வைத்தது அனைத்தையும் நீ போக்கிக் கொள்வாய். இப்போ ஆக்சுவலாக இவருடைய பெரியவர்கள் அப்படின்னா துரோணரை சொல்லலாம், தாத்தா பீஷ்மரை சொல்லலாம், இன்னும் இவர் அந்த அர்ஜுனனுக்கு யார் யாரெல்லாம் வந்து உதவி செய்கிறார்களோ அதெல்லாமே வந்து பெரியவர்கள் சேர்த்து வைத்த அனைத்தும். என்ன சேர்த்து வைத்த அனைத்தும்? இவனுக்காக வில்வித்தை கற்றுக் கொடுத்தார்கள், இவனுக்காக நிறைய விஷயங்களை வந்து சொல்லி கொடுத்தாங்க. இது எல்லாத்தையுமே ரைட் டைமில் ரைட் டைரக்ஷனில் அப்ளை பண்ணுறதுக்காக தானே சொல்லி கொடுத்தாங்க. பெரியவங்கள்லாம் எதுக்காக நமக்கு எல்லாமே சொல்லிக் கொடுக்குறாங்க? கரெக்டான சுச்சுவேஷனில் கரெக்டாக அதை அப்ளை பண்ணி நம்ம சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. இப்போ இவர் ரைட் டைம் அண்ட் ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு, இந்த டைமில் நான் மிஸ் பண்ணிட்டு ஓடிப்போவேன்னு சொன்னால், உன் பெரியவர்கள் உனக்காக சேர்த்து வைத்த அனைத்தையும் நீ போக்கிக் கொள்கிறாயே, உனக்காக அவங்க கொடுத்த அந்த நாலேஜஸ் எல்லாத்தையும் நீ வந்து வேஸ்ட் பண்ணுற மாதிரி இல்லை அர்த்தமாகாதா அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டை கொண்டு வர்றாரு. ஸோ ஏன்னா இவனுக்கு ஸ்வதர்மம்னா என்னன்னு தெரியும், இவங்களுக்கு குரு எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒரு சத்திரியன்னா எப்படி இருக்கணும், எதுக்காக போர் பண்ணணும், எல்லாமே அவனுக்கு தெரியும். அப்போ இப்போ ஸ்வதர்மத்தை மீறணும் அப்படின்னு நினைக்கிறான், ஸ்வதர்மத்தை விட்டுட்டு எங்கேயாவது எஸ்கேப் ஆகிடணும் அப்படின்னு நினைக்கிறான். அதனால் இங்கே அது சொல்லப்பட்டிருக்கின்றது. ஏன்னா பெரியவர்கள் தேடிவனைத்தையும் நீ போக்கிக் கொள்வாயின்னு சொல்லும்போது குரு பக்தி இருக்கின்றவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஷேக் ஆகிடும். ஐயோ என் குருவுக்கு இது பிடிக்காதோ, நான் செய்வது தவறோ. ஏன்னா நமக்கு பெரியவங்க நம்ம நல்லதுக்காக சொன்ன விஷயங்களை நம்ம செஞ்சாதான் அவங்களுக்கு சந்தோஷம். ஒருவேளை அந்த குரு பக்தியும் பெரியவர்கள் மேலே நமக்கு பக்தி இருப்பது உண்மையானால் நமக்கு சிந்திக்க தோன்றும் இல்லையா. அப்போ அர்ஜுனனை வந்து அந்த மாதிரி பார்க்குறாரு. ஸோ இவனுக்கு வந்து குருனாலே ரொம்ப பிடிக்குமே, அப்போது இவனுக்கு சரியாக சிந்திக்க தெரியல, அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு இவன் யோசிக்காமல் விட்டுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு, பெரியவர்கள் தேடிவனையத்தையும் போக்கிக் கொள்வாய் அப்படிங்கிற பாயிண்ட்டை இவனுக்கு முன்னாடி வைக்கிறாரு.
அடுத்து, உனக்கு ஏற்கனவே ஏற்பட்டிருக்கும் கீர்த்தி நாசமடைந்து உன்னை உலகத்தார் பழிப்பார்கள். ஆக்சுவலாக இங்கே புகழ் பற்றி சொல்லப்படுகின்றது. ஆக்சுவலி அர்ஜுனனாலே தி வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஆர்ச்சர் அப்படின்னு சொன்னால் அந்த காலகட்டத்தில் அர்ஜுனா தான், சரியா? வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் கிரிக்கெட்டர்னா டெண்டுல்கர்னு ஒரு காலத்தில் இருக்கிற மாதிரி, வில்வித்தையில் உலகத்தில் சிறந்தவன் யார் அப்படின்னு கேட்டால் அர்ஜுனன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு பேரையும் புகழையும் அடைந்தவனாக இருக்கின்றான் அர்ஜுனன். இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சரி நீ இப்போ எஸ்கேப் ஆகிட்டு, இவன் எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிறான். ஏன் நினைக்கிறான்? ஒரு கஷ்டத்துக்கு பயந்து. அந்த தாத்தாவையும் குரூர்வையும் கொள்றதுல இவனுக்கு ஒரு பெரிய கஷ்டம். இந்த கஷ்டத்துக்கு, இந்த சங்கடத்துக்கு பயந்து நான் ஓடி போகலான்னு நினைச்சேன் அப்படின்னு சொன்னா, வேற சங்கடமே இவனுக்கு வராத மாதிரி அங்க ஓடி போன இடத்துல இவன் நிம்மதியா வாழ்ந்துட முடியுமா? அந்த பாயிண்ட்ஸ் அவன் லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டுறாரு. இவனுக்கு சுதர்மத்தை மிஸ் பண்ணிட்டேன்றத குற்ற உணர்வுலயே நீ செத்து போயிடுவேன் நம்பர் ஒன்னு, இது ஏற்கனவே சொல்லிட்டாரு. இப்ப இது போதாதுன்னு ஏன்டா அது விட்டு ஓடி போயிட்ட அப்படின்னு சொன்னா, நீ ஏற்கனவே தேடி வச்சிருக்கிய அது வேர்ல்ட்ஸ் நம்பர் ஒன் ஆர்ச்சர் அப்படின்ற அந்த புகழ் காணாம போயிடுமே. சரி, புகழ் காணாம போறதோட மட்டும் இல்லாம உலகமே உன்னை பழிக்குமே. யுத்தகலத்தில் புறம் அதையிட்டு ஓடினான் ஒரு கோலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையெல்லாம் வச்சுக்கிட்டு உன்னால் நிம்மதியா வாழ்ந்துட முடியுமா? தினமும் நீ வந்து ஒரு கஷ்டத்திலிருந்து வெளியே போயிடலாம்னு நினைச்சே. ஏன்னா வெளியே போனதுக்கப்புறம் வரக்கூடிய கஷ்டங்களை யோசிக்கவே மறந்துட்ட. உன்னை உலகம் பழிக்கும் என்பதை மறந்தாயா? உன் புகழ் மொத்தமாக நாசமடையும் என்பதை மறந்தாயா? அந்த கஷ்டத்தை எல்லாம் வந்து தாங்கிடுவியா? பின்ன இந்த கஷ்டத்தை தாங்க முடியலன்னு ஒன்று வந்து வேறொரு கஷ்டத்தில் போய் சிக்க போறியா என்று அவனை எச்சரிக்கை செய்வதற்காக இங்கே நம்ம கீர்த்தி நாசமடைந்து உலகத்தார் பழிப்பார்கள் என்ற வார்த்தை போடப்பட்டிருக்கிறது. இங்கே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஒரு கஷ்டத்துக்கு பயந்துட்டு நம்ம எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா உங்களால் எல்லாம் வந்து நிம்மதியாக வாழ்ந்துட முடியாது. நீங்கள் எஸ்கேப் ஆனதுனாலேயே ஒரு பிரச்சனை வரும். ஒரு பிரச்சனைக்கு பயந்துட்டு நீங்கள் எஸ்கேப் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் எஸ்கேப் ஆனதுனால இன்னொரு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு நீங்கள் முழிச்சுத்தான் ஆகணும். டசன்ட் நீட் தட். இப்போ நீ பண்ணுற எஸ்கேப் விஷயம் வந்து உனக்கு எந்த வகையிலையும் சுகத்தை கொடுக்காது. இதை நல்லா நம்ம மனசுக்குள்ளே இருத்திக்கணும். நிறைய பேர் நம்ம பண்ணுற தப்பு என்னென்னா, ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டால் உடனே எஸ்கேப் விஷயம். எஸ்கேப் விஷயம் இஸ் நாட் அட் ஆல் அ சொல்யூஷன் பிகாஸ் எஸ்கேப் இசம் லீட்ஸ் டு அன் மோர் ப்ராப்ளம் அப்படிங்கிறாரு. இந்த பிரச்சனை இல்லைன்னா இன்னொரு பிரச்சனை அதனால் வரப்போகுது. யூ ஹாவ் டு ஃபேஸ் இட். ஃபேஸ் பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிறத திட்டவட்டமாக சொல்வதாக இங்கே அமைகின்றது. ஓகேவா? அடுத்து, புருஷனை இழந்த ஸ்திரீயானவள் எங்கும் அவமதிக்கப்படுவது போலே ஸ்வதர்மானுஷ்டானத்தை இழந்த நீ யாவராலும் அவமதிக்கப்படுவாய். எகெயின் அதையே சுட்டி காட்டுறாரு. ஏன்னா ஸ்வதர்மத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு உனக்கே உன் குற்றணர்களில் செத்தது போகாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறவெல்லாம், ஏண்டா ஒரு சத்ரி எனக்கு என்ன அழகாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, அந்த இடத்துல அவன் தர்மத்தையே பண்ணாமல் ஓடி வந்தவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு உலகமே உன்னை தூற்றுமே, அப்போ எப்படி நிம்மதியாக வாழப்போகிற? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வேற கோடிட்டு காட்டுறாரு. கணவனை இழந்த ஸ்திரீயானவள் எப்படி அவமதிக்கப்படுவது போலே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உடனே வந்து, அப்போது கணவனை இழந்த ஸ்திரீனாலே இந்த உலகத்தில் அவமானப்படுத்துவாங்களா? அது சரியா அப்படின்றதில் கேள்வி. இங்கே சரியாக தவறுக்கு போகணுன்னு ஜஸ்ட் எக்ஸாம்பிளே எக்ஸாம்பிளாக பாருங்கள். பொதுவாக இந்த உலகம் ஒரு கணவனை இழந்து விட்ட ஸ்திரீயை மதிக்கிறது இல்லை. அது ஞானம் கிடையாது, அஜ்ஞானம்தான். அஜ்ஞான உலகம் தான் இது. இவன் வாழப்போகிறது இந்த அஜ்ஞான உலகத்தில் தானே. அப்போது இந்த அஜ்ஞான உலகமானது கண்டிப்பாக எப்படி ஒரு ஸ்திரீயை பழிக்கின்றதோ அப்படி நீ ஸ்வதர்மத்தை இழந்தார் பழிக்குமே. அப்போ நீ வந்து சந்தோஷமாக இருந்துடுவியா? பிகாஸ் பேசிக்கலி இப்போ தான் வந்து அர்ஜுனன் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே என்ட்ராகிறான். எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பேசிக் ஸ்ட்ராங் லாக் வந்து லுக்கிங் கூட தானே, புகழ் தானே. அப்போ அந்த புகழை வச்சே அவனுக்கு வந்து பயமுறுத்துறாரு. டே, நீ வெளியில் போனால் உன் புகழ் நாசமாக போகிறதோட மட்டும் இல்லாமல் எல்லாரும் பழிப்பாங்க, அதையெல்லாம் கேட்டுட்டு உன்னால் நிம்மதியாக வாழ முடியுமா அப்படிங்கிறதுக்காக அந்த எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்காங்க. அன்றியும் யுத்த களத்தில் வீழ்ந்து கிடக்கும் பிணத்தை கழுகுகள் சின்னா பின்னமாக கிழிப்பது போல் மகாபாபங்கள் உன்னை வந்து சூழ்ந்து கொண்டு உன்னால் சகிக்க முடியாதபடி உனக்கு துக்கங்களை உண்டாக்கி வைக்கும். இதுக்கு மேலே எப்படி சொல்ல முடியும்? யுத்த காலத்தில் பிணங்களை வந்து கழுகுகள் வந்து கொத்தி கொத்தி சாப்பிட்டுட்டு போகுமா, சரியா? இப்போ இந்த எக்ஸாம்பிள் எதோட லிங்க் பண்ணுறாரு அப்படின்னா,
நீ இப்போ யுத்தம் செய்யாமல் போன அப்படின்னு சொன்னான். ஒரு பிரச்சனையை பார்த்துட்டு பயந்துட்டு எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு நினைச்சே அப்படின்னு சொன்னான். இதுதான்டா பாவம்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உள்ட்டா அடிச்சிட்டாரு. அவன் நான் போற பண்ணினா பாவம், போற பண்ணினா பாவம்னு ஃபர்ஸ்ட் அத்தியாயத்தில் ஃபுல்லாக சொல்லிட்டு இருந்தா, இங்கே வந்து கடைசியில் என்ன சொல்லிட்டாருன்னா, நீ எஸ்கேப் ஆகி போனாதான் பாவம், சுதர்மானுஷ்டத்தை இழந்தால் நீ பாவம் செய்தவனாகின்றாய். எந்த அளவுக்கு அப்படின்னா, பிணத்தை கழுகுகள் சின்னா பின்னமாக கிழிப்பது போல. அப்படின்னா எவ்வளோ பெரிய பாவம், எவ்வளோ பெரிய பாவம் பண்ணியிருந்தால் வந்து அந்த மாதிரி கழுகு வந்து சின்னா பின்னமாக கிழிக்கும் அப்படின்றத இமேஜின் பண்ணி பார்க்கணும். இப்போ நீ இந்த மாதிரி எஸ்கேப் ஆகிறது அப்படிங்கிறது அதுக்கு சமானம், அவ்வளவு பெரிய பாவம் செய்ததற்கு நிகராகும். மகாபாபங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டு உன்னால் சகிக்க முடியாதபடி துக்கங்களை உண்டாக்கி வைக்கும். ஸோ நீ நினைக்கிற மாதிரி போர் செஞ்சா பாவம்னு இல்லைடா, நீ போர் செய்யாமல் எஸ்கேப் ஆனால் அதான் மிகப்பெரிய பாவம் உன்னை சூழ்ந்து கொண்டு. யுத்தகலத்தில் கழுகுகள் பிணத்தை சின்னா பின்னப்படுத்தி வைப்பது போல் உனது பாவமானது உனது மனதை சின்னா பின்னப்படுத்தி வைத்துவிடும் அப்படின்னு வேணால் கற்பனை பண்ணுங்களேன். பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியும், இந்த யுத்தத்தை செய்யாதொழிவுகளால் நமக்கு ஏற்படும் நஷ்டம் என்ன, துக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே நமக்கு என்னென்னா, நமக்கு வருகின்ற கஷ்டங்களை பார்த்து பயந்துட்டு நம்ம எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிறது, ஸோ பிரச்சனைகளை கண்டு பயந்தோட நினைக்கிறது, கஷ்டமே எனக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறது, ஸோ இது எல்லாமே வந்து எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் என்று புரிந்து கொள்ளுங்கள். வருவதை எதிர்கொண்டு சந்திப்பது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக மாறி நன்மை தருகிறது, ஆனால் ஓடிவிட்டு தப்பித்து விடலாம் என்று சொன்னால் என்ன முடியாது, தப்பிக்கவே முடியாது. ஏனென்றால் மகாபாவங்கள் அப்போதுதான் உன்னை சூழ்ந்து கொண்டு உன்னை விரட்டி அடிக்கும். ஆதலால் கண்டிப்பாக அங்கே அர்ஜுனனுக்கு யுத்தம் என்பது போல் நமக்கு வாழ்விலே வருகின்ற எப்பேற்பட்ட பிரச்சனைகளாயினும் ஆனந்தமாக சந்தோஷமாக அதை எதிர்கொண்டு சந்தித்தே ஆக வேண்டும் என்ற கருத்தை நாம் இதில் எடுத்துக்கொள்வோம். இனி அடுத்து வரும் ஸ்லோகங்களில் கூட மீண்டும் மீண்டும் இதே விஷயங்கள் வலியுறுத்தி சொல்லப்படுகின்றன. அதை நாம்